வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, பூ எல்லா கலர் பூவும் இருக்குங்க, அறுவடை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேபி செம்பருத்திலேருந்து ஆரம்பிக்கலாங்க. இது பழைய பூ. கொத்து ரோஸில் ஒரு ரெண்டு இருக்குங்க. இந்த கத்திரி கீழே இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் வந்தேன். இன்றைக்கி இந்த சாதா ரோஸில் பாருங்கள் எத்தனை பூ பூத்துருக்காங்க. இதே ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம். மஞ்சள் கலர் செம்பருத்தி எல்லாம் இல்லைங்க. நேற்று வேணால் ஒரு மூணு பூ பூத்துருந்தாங்க. இதில் ஒரு ரெண்டு இருக்குங்க. இது பறிக்கலைன்னா நாளைக்கெல்லாம் உதிர்ந்துடும். அந்த அன்னைக்கு பூக்கிற பூ பறிச்சிருவோனுங்க, இல்லைன்னா நாளைக்கெல்லாம் உதிர்ந்து போயிடுவாங்க, வேஸ்ட்டாக போயிடும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஜாதி முல்லை இருக்குது. ஜாதி முல்லை பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க. நான் வந்து காய்கறி செடிங்க கம்மியாக தான் வச்சுருக்கேன். மெயினாக கத்திரி செடியில் தான் இப்போ காய் வந்துட்டுருக்கு. பூ செடிங்க தான் 50 தொட்டிக்கு பக்கமாக இருக்குங்க. நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 ரகமான பூ செடிங்க இருக்குது. நிறைய பூ செடிங்க தான் வச்சுட்டு காய்கறிங்கள்லாம் கம்மியாக தான் அறுவடை பண்ணுவோங்க. அதனால தான் பூ பறிக்கிற அறுவடை தான் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி இப்போ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ ஜாதி முல்லையிலும் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க. முல்லை செடி அரும்பு எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே இதுலேயும் பூக்கள் வரும். ஆனால் முல்லைப்பூ சீசன் இருக்கா? இப்போ சீசன் தான் நினைக்கிறேன். நேற்று அறுவடை பண்ணலிங்க, அதை பாருங்கள் எவ்வளோ பூ கீழே கொட்டி கிடக்குது. ஃபுல்லாக பறிச்சுட்டே எவ்வளோ பூ இருக்கு பாருங்கள். அதை அப்படியே கொண்டு போய் சிவன் பக்கத்தில் வச்சு சாமி கும்பிட்லாம். மனம் அப்படி தான் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி ரெண்டு பாரிஜாதம் பூத்துருக்காங்க ஜோடியாக. சூப்பராக பாருங்கள். இது நேற்று பார்க்குறப்போ ஒரு பூ தான் இருந்துச்சு, ஆனால் காலையில் பூ பார்க்குறப்ப இந்த பூ கீழே ஒளிஞ்சிட்டு இருந்துச்சிங்க. எவ்வளோ சூப்பராக பூத்துருக்காங்க பாருங்கள். நிறையா தளிர் மொட்டுக்கள் இருக்காங்க. பாரிஜாதம் சூப்பராக தான் இருக்காங்க. அடுத்தது இந்த பிளாக் ரோஸு, இதையும் பூத்த பூவெல்லாம் பறிச்சிக்கலாங்க. சேஞ்சிங் ரோஸுங்க இது. அந்த பக்கம் ரெண்டு இருக்குது. புடலங்க கொடி பாருங்கள் எப்படி மேலே பிடிச்சிட்டு போயிட்டுருக்கு. திராட்சை கொடியும் ரெண்டு இது விட்டுருக்கு, மேலே போயிட்டுருக்காங்க. வெத்தலை கொடி இதுவும் நல்லா போயிட்டுருக்காங்க. இதுக்கு எதனா கட்டி விடணுங்க. இந்த பக்கம் ஒரு ரெண்டு ரோஸ் இருக்குது, பறிச்சிக்கலாம். பிளாக் ரோஸ், கத்திரி செடி இதுலேயும் நல்லா தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டுருக்காங்க. வரிகத்திரி, இருவாச்சி மல்லியும் பாருங்கள் தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. தளிர் எடுக்கிறப்பையே முட்டுக்களோடு வருது பாருங்கள். கட் பண்ணி விட்டுருக்கே இந்த ரோஸ், டேபிள் ரோஸ் இதுலேயும் பாருங்கள் எத்தனை பூ பூத்துட்ருக்காங்க. டேபிள் ரோஸ் இதுவும் பாருங்கள் சூப்பராக பூத்துட்ருக்காங்க. அழகாக திங்கக்கிழமை காலையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. ஆனால் இருந்தாலும் நான் இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை தான் போடுவேன். பெரிய வீடியோலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போட்டுட்ருக்கேன். எவ்வளோ சூப்பராக டேபிள் ரோஸ் பூத்துட்ருக்காங்க பாருங்கள். காலையிலேருந்து தேனீக்கள் ஏகப்பட்டது சுற்றிக்கிட்டுருக்குங்க நம்ம மாடித்தோட்டத்தில். மெயினாக மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்க எல்லாருமே ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி டேபிள் ரோஸ் வைங்க, தேனீக்கள் நிறைய வருதுங்க. இந்த பூ வந்து அந்த தேனீக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி இருக்கும் போல் இருக்குது.
காலையில் பார்த்துட்டோம்னா ஏகப்பட்ட தேனீக்கள் சுற்றிட்டு இருக்குங்க நம்ம தோட்டத்தில். அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த புல்லார் எறும்பும் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம தண்ணி விடுறதுனால இதுக்கு ஜில்லுன்னு இருந்தால் அந்த இடத்துல நிறைய புல்லார் எறும்புங்க இருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த புல்லார் எறும்பெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லது தாங்க, மகாலட்சுமி குடியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. புல்லார் எறும்பு சூப்பராக இருக்காங்க பாருங்கள், எல்லா செடியிலையும் இருக்காங்க. ஆனால் இதனால் எந்த ஒரு தொந்தரவோ பாதிப்பெல்லாம் கிடையாது. இந்த எறும்புங்களாலேயுமே பாலினேஷன் ஆகுதுங்க. எறும்புங்கும் எல்லா பூவிலையும் தேன் எடுத்துகிட்டு அடுத்த பூவுக்கு போச்சுன்னா சூப்பராக பாலினேஷன் நடக்கும். டேபிள் ரோஸ் நல்லா இருக்குங்களா, செம்மையாக இருக்குங்க. எனக்கு பிடிச்சதுலேயே இந்த டேபிள் ரோஸ் தான். இந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்குங்க. செவ்வந்தி கீரையும் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுங்க, அடுத்த அறுவடைக்கு பண்ணிக்கலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த பன்னீர் ரோஸு இங்கே ஒரு நாலு மொக்கு வச்சுருக்காங்க, அப்போ தான் சூப்பராக இருக்காங்க. நான் போட்ட பாலக்கீரை முளைக்கலைங்க, இதுவும் பாருங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. பாலக்கீரை இதில் விரைச்சிங்க ஆனால் முளைக்கவே இல்லை. இதில் மறுபடியும் கிளறிட்டு கொத்தமல்லி இது விரைச்சிக்கலாம், ஆனால் முளப்பு திறன் இல்லை. இந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்காங்க. பொன்னாங்கண்ணி கீரை, இந்த கீரை எல்லாம் நல்லா இருக்குது, செடிங்களும் நல்லா இருக்குது. ஒரு நாலஞ்சு கொத்தவரதாக இருக்குது. உருளைக்கிழங்கு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கத்திரி இருக்கு, அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபரு காய் பெருசானதுக்கப்புறம் பாருங்கன்னு சொன்னாங்க, நான் வேணா அறுத்து கூட காட்டுறேன். இதுதான் இவ்வளோ, இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா முத்திடுதுங்க. இந்த ரகமே அப்படி தான் நினைக்கிறேன், ரொம்ப பிஞ்செல்லாம் பறிக்கலை, ஓரளவுக்கு இருக்கிறது தான் பறிச்சிட்ருக்கே. இன்னும் இதுக்கு மேலே ரொம்ப பெருசாச்சுன்னா நல்லா இருக்க மாட்டேக்குதுங்க, முத்துன மாதிரி இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். பருப்பில் போடுறதுக்கு ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இது வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறப்ப பறிச்சா தான் நல்லா இருக்குங்க. அப்படியே இங்கே ஒன்று மறைஞ்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த அவரக்கொடியும் நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள், ஒரு எட்டு செடி இருக்குங்க ரெண்டு இதுலேயும். இது பெருசாகும் அதனால் விட்டுட்டே. அடுத்தது பட்டை அவரைக்காய் இருக்குது, இதையும் பறிச்சிக்கலாம். அன்னைக்கு பறிச்சிட்டு போனது பருப்பு சாம்பார் வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் எல்லாத்தையும் போட்டு சாம்பார் மாதிரி வச்சுட்டேங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப நாளாக அவங்க சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், எனக்கு கவனமே வரல. இன்றைக்கி கரெக்டாக கவனம் வந்துச்சு, அவ்வளோதான் சொல்கிறேங்க. கொஞ்சம் இந்த காய் கொஞ்சம் இருக்குது, அறுவடை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். என்னன்னாக்கா எங்கள் கீழே இருக்கிற முருங்கை மரம் முறிஞ்சு போச்சு. எவ்வளோ காய் பிஞ்சிங்கெல்லாம் இருந்துச்சு, காய் பிஞ்சு எல்லாம் ஆயிரக்கணக்கில் இருந்துச்சுங்க. அவ்வளோ காய் பிஞ்சு பிடிச்சிருந்துச்சி, முறியிருக்காகவே அவ்வளோ காய் பிடிச்சிச்சா என்னன்னு தெரில. காட்டுறேருங்க, இந்த சந்துக்குள்ளே போய் பாருங்கள், ஒன்று ஒழிஞ்சிட்ருக்காங்க. இந்த பன்னீர் ரோஸில் பாருங்கள், கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. நான் கூட அதுக்கு தான் இந்த செடிங்களெல்லாம் கட் பண்ணி சின்னதாக வச்சுக்கணும்னு சொல்கிறேங்க. ரொம்ப பெருசாக போச்சுன்னா செடிக்கு சத்துக்கள் கிடைக்காது. சூப்பராக வந்துட்டுருக்காங்களா, இதுலேயும் பாருங்கள் பெருசாகிடுச்சு தளிர். இப்போ இருங்க அந்த முருங்கை மரத்தை காட்டுறேன், அங்கே பாருங்கள் ஒரு உடஞ்சிட்டாங்க.
உடஞ்சிட்டாங்க. ஒரு பக்கம் கிளை தான் இருக்குது, ஒரு ரெண்டு மூணு கிளைங்க இந்த பக்கம் நீட்டிகிட்டு இருந்ததெல்லாம் உடஞ்சே போச்சு. அந்த பக்கம் ஒரே ஒரு கிளை இருக்குங்க. அந்த வீட்டுக்கு சேர்ந்த மாதிரி செவுத்தோரமாக இருந்தது முறியில் காற்றுக்கு, அது நல்லா இருக்குது. துளுத்து வந்துடும், இருந்தாலும் அவ்வளோ காய் பிஞ்சோடு முறிஞ்சதுங்காட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் பச்சை மிளகாய் பறிச்சிக்கலாம் போதும். இந்த கரிஞ்சூட்டு கீரையும் பாருங்கள் நல்லா பெருசாகிட்டுருக்கு. இந்த அடுக்கு மல்லியும் நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. கழிநீர் தண்ணி கொடுத்து பத்து நாளைக்கு பக்கமாக ஆயிடுச்சிங்க, சூப்பராக தளிர் எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீட்டை இதோடு முடிச்சுக்கிறேன். எனக்கு தேவையான அளவு எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க. காய் கத்திரிக்காய் ஒரு காக்கலாம், அவரைக்காய் ஒரு 150 கிராம் வருங்க, பச்சை மிளகாய் கொஞ்சம். இன்றைக்கி நம்ம தோட்ட தரோடு அவ்வளோதாங்க. என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு மஞ்சள் கலரு செம்பருத்தி கட்டிங்ஸ் கேட்டிருந்தீங்க, சாரி எனக்கு கொரியர் அனுப்ப தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சாரி சாரி, மன்னிச்சிக்கங்க ஃப்ரெண்ட். அவ்வளோதான், பாய்.